என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பா நண்பிகள் ஐயா ராசா செல்லங்களா என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா நான் சொல்லி ஆகணும் சொல்லட்டுமா? சொல்லுவேன். ஒரு குட்டி கதை ஒன்று, குட்டி குட்டி கதை, குட்டி ஸ்டோரி ஒன்று, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். குட்டி கதை எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்றேன் நினைக்காதீங்க. சோ தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் மறந்துற மாதிரி சூப்பரா சூட் ஆகுது. அந்த சவுண்ட் பதில் சொன்னா எவ்வளவு சூட் ஆகுது. உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பாக்குற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. வேற லெவலுங்க. அட்வைஸ் பண்றலாம் நினைச்சுக்காரு. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜென்ரலா ஜென்ரலா அப்படின் உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு. நூறு வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சில் பண்ணு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் நண்பா. இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தரப்போ? 400 rupees plus for vaccine doses, while the center is just paying 115 rupees per dose. Has the price been hiked for state governments? என்ன சார் இலவசம டிவி கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் ஓட்டு காலுக்கு 5000 கொடுத்த ஊர் சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா? இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். இங்க கோயில் கட்டப்படாது. Hospital kattanam. Running short of beds, patients could be seen lying outside the emergency ward. Nama nattoda number 1 arasu maruthuvamanaila oxygen cylinder. 60 beds in wards that deal with children, and these deaths have happened over the oxygen supply shortage issue led to some of these deaths. 5000 kodi kadan vaangna oru beer factory owner என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். இந்தியாவில விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? The income tax department raided Tamil actor Vijay's a big tax evasion charge against actor Vijay. Vijay voter ID card where his name appeared as Joseph Vinay. The BJP leader said he was trying to reveal the fact that actor is a Christian by faith. Hey! என்ன பிடிச்ச அளவு கோடி பேர் காட்ட வேண்டிய மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். என்ன பண்ண வேணாம்னு மட்டும் சொல்றேன். அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. நம்மளை மனங்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். என்னுடைய போட்டோவை கிளிங்க பேனரை உடைங்க எனக்கு பத்தி ஒன்றும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்க. நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சு. கர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுகளை கரெக்டா செலக்ட் பண்ணி அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கை இயற்கையானது ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். இதுதான் நம்ம சர்க்கார். நாங்க சர்க்கார் அமைச்சுட்டு தேர்தலில் நிக்க போறோம். உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்கேங்க. நான் வரேங்க. தேங்க்யூ நண்பா.